இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த ஒரு வருஷம் ஆறு மாத காலமாக வேத பாட வகுப்பு நமக்கு ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான நம்ம தலைமை போதகர் மூலமாக விசுவாசம்ங்கிற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு அற்புதமாக ஆச்சரியமாக விசுவாசங்கிற பாடத்தை நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமத்திலிருந்து ஆதாமிலிடத்திலிருந்து இப்பொழுது சாமுவேல் வரலையும் ஒவ்வொருத்தட்டி இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள், விசுவாசத்தினுடைய அந்த கிரியைகள், அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளிருந்து எப்படி அது செயல்பட்டு எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படிப்பட்ட நிலைமையிலையும் அவங்க எப்படி தங்கள் விசுவாசத்தில் ஜெயம் பெற்றாங்க, எப்படி அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து அதை மேற்கொண்டாங்க, எப்படி அவர்கள் அதை கடந்து போனார்கள் என்று பல காரியங்களை குறித்து அந்த விசுவாசங்கிற காரியங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் அதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். மிகவும் அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் விசுவாசங்கிற தலைப்பில் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்திலிருந்து விசுவாசங்கிற தலைப்பு அப்படியே நாம் ஆதியாகமத்தில் ஆதாமிலிடத்திலிருந்து ஆதாம் அப்படியே மோசை மூலமாக அப்படியே ஒவ்வொரு ஆபரகாம் மூலமாக யோசுவா மூலமாக அப்படியே நியாயாதிபதிகள் மூலமாக இப்பொழுது சாமுவேல் வரையிலையும் அந்த வேதபாட வகுப்பில் விசுவாச காரியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். விசுவாச காரியங்களில் படிக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சாமுவேலுடைய காரியம். ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னாக்க, ஒரு மூன்று வயது சின்ன குழந்தை, ஆமாம், ஆலயத்தில் அன்னால் போய் விட்டுட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை அங்கேயே வளருது, அங்கேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் ஸ்கூலில் ஓட போனாக்க, ஆமாம், விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பிள்ளைங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில், ஆனால் இந்த சாமுவேலுக்குள்ள அங்கே அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளை ஏலியின் இடத்துல அந்த ஆலயத்திலே இருந்து அங்கேயே தேவ சமூகத்திலேயே வளருகிறான். அப்படிப்பட்ட அந்த விசுவாசங்கிற அந்த வித்து, அந்த விசுவாசங்கிறது அந்த சாமுவேலுக்குள்ள அது பலப்பட்டதுனால அந்த பிள்ளை அங்கேயே வாழ்கிறாரு. சாமுவேல் சிறுப்பில் இருந்தப்போ கர்த்தர் மூன்று தடவை கூப்பிடுறாரு. கர்த்தருடைய சத்தம் என்று அறியாத நாட்களில் நான்காவது தடவை கர்த்தர் அருகிலே வந்து நின்று சாமுவேலே என்று கூப்பிட்டப்ப, சொல்லும் அடியேன் கேட்குறேன் என்று சாமுவேல் சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறாரு. அதற்கப்புறம் போர் நடக்குது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும். இஸ்ரவேலுக்கு போருக்கு போகும்போது அங்கே பெட்டி பெலிஸ்தர் கையில் பிடிப்பட்டதை கேள்விப்பட்ட ஏலி அங்கே ஆலயத்திலேயே மரித்து போகிறாரு. சாமுவேல் பெரியவனாகி அங்கே அவர் ஆசாரியனாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராக கடவுளுடைய வாயாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிடிப்பட்ட பெட்டி அங்கே வாதை வந்தது நிமித்தமாக அந்த பெட்டி மறுபடியும் கீரியாத்யாரீமின் மனுஷர் வந்து கத்துரை பெட்டி எடுத்து பெட்டியின் மேலுக்கு அபிநாதாமின் வீட்டிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அங்கே வைக்கும்போது சாமுவேல் சொல்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி நீங்கள் விடுவிக்கப்படுவீங்கன்னு சொன்னோடனே இஸ்ரவேல் புத்தர் பாகாலையும் அஸ்தூரத்தினை விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறாங்க. இந்த காரியங்கள் வரலையும் போன தடவை நான் பார்த்துருக்குறோம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கடவுளை அறிந்த பொழுதும் கடவுளுக்கு விரோதமாகவே செயல்பட்டு அது நிமித்தமாக அவங்க பல பிரச்சனைகள், போராட்டங்களை, தோல்விகளை கண்டு இப்போ
மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அஸ்தோரத்தையும் பாகால்களையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்கிறாங்க. அங்கே ஆண்டவர் ஆறாம் வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் அப்படியே மிஸ்வாவிலே கூடி வந்து தண்ணீர் மூண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அவங்க அறிக்கை செய்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர் கையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஏழாம் வசனம் படிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்வாவிலே கூடி வந்து பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி எங்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறாரு. அங்கே சாமுவேல் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்கிறாரு. இது நிமித்தமாக அங்கே எதிரிகள் 8-10 வசனம், அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டர் வெற்றியை கொடுக்கிறார். 14 வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்தபடி எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவர்களின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரிக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அங்கே எந்த பட்டணத்தெல்லாம் அவர்கள் இழந்து போனார்களோ பெலிஸ்தர் நிமித்தமாக போர் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த பட்டணங்களாம் இழந்து போனார்களோ அதெல்லாம் மறுபடியும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. 8 அதிகாரத்தில் சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரேல் மேல் நியாயாதிபதியாக ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்திட்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல சொல்கிறாங்க, 5 வசனம், இதோ நீர் முதிர் வயதிலானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கவில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. நீங்கள் எங்களை ஆள வேண்டாம், நீங்களை நியாயம் விசாரிக்க வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜாவை என்ன செய்யுங்க ஏற்படுத்தும் என்று சொன்னோடனே சாமுவேல் தன் தேவன்கிட்ட கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த காரியத்தை சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தள்ளலை, என்னையை தான் தள்ளியிருக்கிறாங்க, அதனால் நீ சோர்ந்து போகாத, அந்த ராஜாவுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி, அந்த ராஜா நீங்கள் கேட்டுக்கொள்கிற அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு ராஜா உங்களை ஆளுவான்னா அவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட தீமைகள் செய்வான், எப்படி உங்களை ஆளுவாங்கிறத அங்கே சொன்னப்போ அங்கே சொல்ல சொல்கிறாரு. சாமுவேல் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது 10 வசனம், ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் போகிறாங்க. அடுத்ததாக சகல ஜாதியிலும் போல நாங்களும் இருப்போம் என்று சொல்லி அங்கே சாமுவேல் வார்த்தைக்கு அங்கே இடம் கொடுக்கலை. இந்த காரியத்தை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்கிறார், நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து, நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொன்னோன்னே ஆண்டவர் சாமுவேல் அடுத்த காரியத்தை 9 அதிகாரத்திலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் பார்க்க வேண்டிய காரியம், இந்த காரியம் இந்த சம்பவத்துக்குள்ளே சாமுவேல்கிட்ட இருந்த விசுவாசம், விசுவாசத்தினால் சாமுவேல் எப்படி அவர் தன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் எப்படி அவர் ஜெயித்தார். எல்லாருக்கும் எல்லாமே ப்ளசண்டாக இருக்கும்போது ஒரு பெரிய விசுவாசம் தேவையில்லை. எப்போ நமக்கு விசுவாசம் தேவைப்படும், நமக்கு எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் பொழுது, நமக்கு தோல்வியில் இருக்கும் பொழுது, நமக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, இப்போ தான் நமக்கு விசுவாசங்கிற தேவை. எல்லாமே சமாதானமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆமாம் இப்போ நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னாக்கா எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு பெரிய விசுவாசங்கிறது அங்கே ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறதில்ல. ஆனால் விசுவாசங்கிறது எப்போ நமக்கு தேவை, அது எப்போ தேவைப்படுது அப்படின்னா, எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசங்கிறது அங்கே பரீட்சிக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் நாம் எப்படி நிற்கிறோம், அந்த விசுவாசம் நாம் எப்படி காரியங்களை செயல்படுத்துகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சாமுவேலுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இங்கே நீங்கள்
ஏழா வசனத்தில் ஏழாவது அதிகாரத்தில் படிக்கும்போது ஏழா வசனத்திலேருந்து படிச்சிங்கன்னா, இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்து பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து வராங்க. இங்கே எதிரிகள் நிமித்தமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. பயப்படுறது நிமித்தமாக அங்கே ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பயப்பட்டது நிமித்தமாக சாமுவேல் நோக்கி வேண்டிக் கொள்கிறாங்க. சாமுவேலே எனக்காக நீங்கள் வேண்டிக்கொள்னு சொல்லி அந்த ஜனங்கள் சாமுவேலை போட்டு ஆமாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அங்கே எதிரிகள்டேருந்து ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, எட்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம், இதோ நீர் முதிர் வயது உள்ளவனாரி, நீங்கள் முதிர் வயதாயிருச்சு, உங்கள் பிள்ளைகளும் சரியாக என்ன செய்யலை, உங்களை போல் நியாயம் விசாரிக்கலை, அதனால் உமக்கு பதிலாக எங்களை ஆளுவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். ஆமாம், இப்போ யாரால அடுத்த பிரச்சனை, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமாம், இப்போ அடுத்த பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை. ஊழியர்கள்னால் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், அங்கே எதிரிகள்டேருந்து பிரச்சனை வருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலியில் பிரச்சனை வருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த ராஜாவின் காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லப்போ, இந்த ராஜாவின் காரியம் எப்படி இருக்குன்னு சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு ஜனங்கள்கிட்ட. அப்போ அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, பத்தாம் வருஷம் ஜனங்கள் சாமுவேல் சொல்லை கேட்க மனதில்லாமல் போனாங்க. இன்றைக்கி நிறையா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்க, ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை என்ன செய்ய முடியல, அதை கேட்க மனதில்லாமல் போகிறாங்க. தாங்கள் இஷ்டப்படி செய்ய விரும்புகிறாங்க, தாங்கள் இஷ்டப்படி வாழ விரும்புகிறாங்க. ஒரு காலத்தில் உலகத்துக்குள்ளே சபை இருந்துச்சு, இன்றைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்துடுச்சு. எப்படி, ஏன், எதனால் வருது? ஊழியருடைய வார்த்தையை கடிந்து கொள்ளுதில், அவங்க சொல்கிற காரியங்களை கேட்க மனதில்லாமல் போய் எப்படி வாழ விரும்புகிறாங்கன்னா, சகல ஜாதிகளையும் போல, 20வது வசனம், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். இன்றைக்கி விசுவாச மக்கள் எப்படி இருக்க விரும்புகிறாங்கன்னா, நாங்கள் கிறிஸ்துவை போல இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவர்களை விட, நாங்களும் உலகத்தார்களை போல இருக்க விரும்புகிறோம். ஆமாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ஆமாம், என்ன இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜனங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ ஆமாம் கேலி கூத்தோட எப்படி சினிமா பார்த்து, எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி சுற்றி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, தேர் திருவிழா இழுத்து எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி வாழ்கிறதான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விசுவாச மக்களுக்குள்ளே உலகம் வந்து விட்டது. அதான் சொல்கிறாங்க, ஜனங்கள் சாமின் சொல்லை கேட்க மனதில்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம், ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்க விருப்பமாக இருக்கிறோமா, அவர் கடிந்து கொள்ள கேட்க விருப்பமாக இருக்கிறோமா? இங்கே பாருங்கள், இந்த சாமுவேலுக்கு அப்படி பிரச்சனை. அங்கே எதிரிகள் அங்கே போருக்கு எதிரிட்டு வருகிறாங்க. இங்கே குடும்பத்தில் சுச்சுவேஷன் சரியில்லை. ஆமாம், பிள்ளைகள் அங்கே சாமுவேலை போல நடக்கலை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சொல்கிறத கேட்க மனதேலாமல் போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாமுவேல் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், ஒரு ஊழியக்காரர்னா நமக்கு ஏன் தேவை? ஊழியக்காரர்னா அவங்கள வந்து போன வாரமே பாச சொன்னாங்க, ஊழியக்காரரை ஹீரோவாக பார்க்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் மக்கள். அவங்க ஒரு ஹீரோ போல், சில பேர் கடவுளாகவே பார்க்குறாங்க. ஆமாம், தனக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல கடவுள்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, முதல்ல ஊழியக்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க, கடவுளை போல பார்க்குறாங்க. சில பேர் தேவ தூதரை போலவே பார்க்குறாங்க. ஊழியக்காரன்னா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க? அது ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்போஸ்தல நடபடிகள் 14:15. அப்போஸ்தல நடபடிகள் 14:15. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவனை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அங்கே பவுலுக்கு ஆமாம், அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஜனங்கள் எல்லாரும் அவரை கனப்படுத்தும்படியாக வந்து அவருக்கு பூ மாலையை போட விரும்புகிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை, நானும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. இதே நீங்கள் யாக்கோபில் படித்தாங்கனாக்க, அங்கே யாக்கோபில் அருமையாக சொல்லப்படுகிறது 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம்
பதினேழாவது வசனம். யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். அப்போ தேவ ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் கடவுளை போலவும் அல்ல, அவர்கள் தேவ தூதர்களும் அல்ல, அவர்களும் நம்மளைப் போல மனுஷர்கள் தான். அவர்களுக்கும் பாடுகள் உண்டு, அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, அவர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, அவர்களுக்கும் எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் என்ன, அவர்களுக்கும் நமக்கும், விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேவ ஊழியர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஊழியர்கள் ஏன் நமக்கு தேவை? ஒரு 4 காரியங்களை பார்த்து நாம் அடுத்த காரியத்துக்கு போவோம். ஏசையா 30:21 வசனத்தை படிப்போம். ஏசையா 30:21, ஏசையா 20:31 வசனம். மன்னிக்கணும், ஏசையா 30:21, மன்னிக்கணும், ஏசையா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்களுக்கு காதுகள் கேட்கும். நமக்கு வழியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஊழியர்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. நாம் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் நமக்கு சரியான வழியை காட்டுவதற்கு நமக்கு யார் தேவை? நமக்கு மெய்ப்பன் தேவை, ஊழியர்கள் தேவை. இரண்டாவது காரியம், சங்கீதம் 141:5 வசனம். சங்கீதம் 141:5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ஆமாம், நம்மளை நம்மளுடைய குற்றங்களை நம்மளுடைய குறைகளை சரி பண்ணக்கூடியவர்கள், நம்மள்கிட்ட இருக்கிற தவறுகளை சரி செய்யக்கூடியவர்கள் நமக்கு ஊழியர்கள். மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் 27:22, அப்போஸ்தலர் 27:22. அப்போஸ்தலர் 27:22 வசனம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தைரியத்தை நமக்கு சொல்லக்கூடியவர்கள். நிறைய நேரங்களில் நாம் சோர்ந்து போயிருப்போம், பலவீனப்பட்டிருப்போம், மன சஞ்சலப்பட்டிருப்போம். அப்போ ஊழியர்கள் நமக்கு சில நேரம் சபைக்கே வராமல் இருந்திருப்போம். ஊழியக்காரவங்க நம்ம ஃபோன் பண்ணி, ஏன் இந்த வாரம் சபைக்கு வரல, நாம் சோர்ந்திருப்போம், கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்க என்று உங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு தேவை, ஊழியர்கள். அடுத்த காரியம் 16:31, அதே அப்போஸ்தலர் அதிகாரம் 16:31, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31-32 வசனம். நம்மளை ரட்சிப்பின் வழியே வழியிலே நடத்துவதற்கு ஊழியர்கள் நமக்கு தேவையாக இருக்கிறாங்க. 16:31-32, அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டிலிருந்த யாவரும் கர்த்தரை வசனத்தை போதித்தார்கள். கர்த்தரை வசனத்தை போதித்து நமக்கு சத்தியத்தின் வழியை நடத்துவதற்கு நமக்கு யார் தேவை? ஊழியர்கள், போதகர்கள் நமக்கு தேவை. 1 பேதுரு 5:2 வசனம். 1 பேதுரு 5:2, உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து ஒரு சபையை சரியாய் நடத்துவதற்கு அந்த ஜனங்களை கர்த்தர்களை நடத்தி அவர்களை பரலோகத்தின் பக்கமாக திருப்பி அவர்களை அதற்கு தகுதி உடையவர்களாக மாற்றுவதற்கு யார் தேவை? ஊழியர்கள் தேவை. இன்னொரு காரியத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். 1 சாமுவேல் 8:22, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாக தான் செய்வார ஒழிய
ஆண்டவர் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் மேக்சிமம் செய்கிறதில்ல. ஏன்னாக்க ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாக தான் அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு, செய்கிறார். ஆமாம், ஊழியர்கள் மூலமாக தான். இங்கே சொல்கிறார் பாருங்கள், ராஜாவை ஏற்படுத்து. அதுக்கு ஆண்டவரை ஏற்படுத்திட்டு போயிருக்கலாமே, ஏன் அதை சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு? எந்த ஒரு காரியத்தையும் ஊழியர்கள் மூலமாக தான் விசுவாசிகளுக்கு என்ன செய்கிறாருங்க, ஆலோசனை கொடுக்குறார், அவர்களை வழி நடத்துகிறார், அவர்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது வழியை இதுவென்று போதிக்கிறார், அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் தவறுகளை திருத்துவதற்கு ஊழியர்களை பயன்படுத்துகிறார். ஆமாம், அடுத்தது சத்தியத்தை போதிப்பதற்கு ஆண்டவர் ஊழியர்களை பயன்படுத்துகிறார். ஒரு சபையை கண்காணித்து அதை பரலோகத்தின் பக்கமாக சரியாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த ஜனங்களை சபை தேவன் பக்கமாக அவங்க வழிநடத்தப்படுவதற்கு அந்த ஜனங்கள் மந்தையில் சரியாய் அவங்க கண்காணிக்கப்படுவதற்கு அங்கே ஆண்டவர் மேய்ப்பர்களை ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். அப்போ நமக்கு ஊழியர்கள் நமக்கு அவசியமானவர்களே. ஊழியர்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தானாக என்ன செய்கிறதில்ல, அவர் செய்கிறது இல்லை. தீர்க்க தரிசிகளுக்கு ஒன்றை அறிவிக்காமல் அவர் ஒன்றையும் என்ன செய்கிறதில்ல, அவர் செய்கிறது இல்லை. சரி, இப்போ நம்ம சாமுவேல்கிட்ட இருந்த பிரச்சனை, அந்த சாமுவேல் அந்த ஊழியர் ஏன் அந்த பிரச்சனை மத்தியில் சாமுவேல் எப்படி விசுவாசத்தில் அவர் காரியங்களை எடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தது இந்த பிரச்சனையின் மத்தியில் அந்த ஊழியக்காரர் அந்த சாமுவேல் எப்படி அவர் விசுவாசத்தில் அவர் கடந்து போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு ஊழியர் எதுக்கு எவ்வளோ தேவை என்பது அவசியம் என்பதை இப்போ நாம் பார்த்தோம். சரி, இப்போ ஒரு ஐந்து காரியங்கள் இந்த சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை அவர் பயன்படுத்துகிறார். இப்போ ஏழாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் படிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில் கூடி வந்தபோது அங்கே இஸ்ரவேல் புத்திரெல்லாம் அங்கே பெலிஸ்தர் எதிராக வருகிறாள் என்று கேள்விப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பெலிஸ்தருக்காக பயப்படுறாங்க. அவங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இஸ்ரவேலர் பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மளை கொன்று போடுவார்களே என்று. ஆனால் சாமுவேல் பயப்படலை. சூழ்நிலை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயப்பட்டாங்க. ஆனால் ஆசாரியனாகிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலோ விசுவாசத்தினாலே அவர் பயப்படலை. அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம், சூழ்நிலை பார்த்து பயப்படாத ஒரு குணம். இரண்டாவது காரியம் இஸ்ரவேல் 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தர் நோக்கி வேண்டி கொண்டான். அங்கே எதிரிகள் வராங்க. அங்கே சுச்சுவேஷன் எல்லாம் என்னவாக இருக்குது, பயங்கர போராட்டமாக இருக்குது. அந்த நிமிஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். இஸ்ரவேலுக்காக கர்த்தர் நோக்கி வேண்டி கொண்டான். ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ பிள்ளையால தான், ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனால தான், ஒரு தேவ மனுஷனால தான் எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள முடியும். சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது. சில பேர் பிரச்சனையை பார்த்தோன்னா என்ன ஆயிடுவாங்க, அந்த ஜனங்களாம் பயந்துட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் சாமுவேல் அப்படி இல்லை. விசுவாசத்தினாலே அவர் பயப்படலை. இஸ்ரவேல் பயப்பட்டாங்க அவிவிசுவாசத்தில். ஆனால் இவர் விசுவாசத்தினாலே பயப்படலை, கர்த்தரை நோக்கி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். ரெண்டாவது குணம், இஸ்ரவேலருக்காக வேண்டிக் கொண்டார். மூன்றாவது குணம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே ஆறாம் வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாதாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். பாருங்க, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னொன்னே அங்கே இஸ்ரவேலருக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இங்கே தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னானே போய் ஓடி போய் என்ன இல்லை, அவர் வந்து சோர்ந்து போகலை, அவர் ஆண்டவரை விட்டுடலை.
என்ன செய்கிறாராம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். மூன்றாவது குணம், அவர் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து கொண்டார். நான்காவது குணத்தை பார்ப்போம். ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷனால் தான் எந்த சூழ்நிலையும், ஜனங்களே வெறுத்துட்டாங்க, ஆனால் அப்போ கூட நான் ஆளக்கூடாது, நான் விசாரிக்கக்கூடாது, எனக்கு பதிலாக ஒரு ராஜா ஏற்படுத்து என்று சொன்ன பொழுது கூட அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார். சரி, நான்காவது காரியம், இப்போ ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னோன்னே, கர்த்தர்கிட்ட சொன்னோன்னே, கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, நீ போய் மறுபடியும் அந்த ஜனங்கள்கிட்ட நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிற அந்த ராஜாவின் காரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ போய் அவங்களுக்கு என்ன செய்ய எச்சரிப்பு கொடு. நான்காவது காரியம், சாமுவேல்கிட்ட இருந்த விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதல். பாருங்கள், தன்னை எதிர்த்த, தன்னை வேண்டாம் என்று வெறுத்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் மறுபடியும் அனுப்புகிறாரு, அவர் கீழ்ப்படிந்து போகிறார். என்ன சொல்ல பாருங்கள், அவர் கீழ்ப்படிந்து போகிறாருங்கப்பா. 9வது வசனம் 10வது வசனம், ஆமாம், இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனால் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளு ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாக தெரியப்படுத்து என்றார். அப்போது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. பாருங்கள், விசுவாசத்தினாலே கீழ்ப்படுகிறார். ஆமாம், நம்மளுக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. என்ன ஆண்டவரே, அந்த ஜனங்களே என்னை வெறுத்துட்டாங்க, அந்த ஜனங்களே என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அந்த ஜனங்களை என்னை வந்து அவங்க எனக்கு என்னை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் எப்படி நான் மறுபடியும் போவேன் ஆண்டவரே, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் விசுவாசம் அந்த காரியத்தை செய்கிறது. என்ன செய்கிறது, அவர் அந்த ஜனங்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கொண்ட ராஜாவின் காரியம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று எச்சரிப்பை கொடுக்கிறார். ஐந்தாவது காரியம், விசுவாசத்தினாலே. 10வது வசனம் பாருங்கள், ஜனங்கள் சாமின் சொல்லை கேட்க மனதில்லாமல் போயிட்டாங்க, சகல ஜாதிகளும் போல நாங்களும் இருப்போம் என்று என்ன செய்கிறாங்க, அவங்க சொன்னது நிமித்தமாக சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளெல்லாம் கேட்டு அவளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறான். தான் சுயமாக முடிவெடுக்காத, தன் சுயத்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டான், சுயமாய் செயல்படாத ஒரு ஆள். ஆமாம், மொத்தம் 5 காரியத்தை பார்த்தோம். 1, இஸ்ரேல் ஜனங்களைப் போல அவங்க பயப்பட்டதை போல சாமுவேல் பயப்படலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். 3வது காரியம், கர்த்தரையே சார்ந்து கொள்கிறாரு. எல்லா சூழ்நிலை நிமித்த சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுது கூட அவர் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறாரு. 4வது காரியம், அவர் கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறாரு. 5வது காரியம், அவர் சுயமாய் முடிவெடுக்கலை, அவர் சுயமாய் செயல்படலை, அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ இந்த 5 காரியம், விசுவாசத்தினாலே சாமுவேல் பயப்படலை, விசுவாசத்தினாலே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், விசுவாசத்தினாலே சாமுவேல் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார், விசுவாசத்தினாலே சாமுவேல் கீழ்ப்படுகிறார், விசுவாசத்தினாலே சுயமாய் முடிவெடுக்காத, விசுவாசத்தினால் சுயமாய் முடிவெடுக்கலை, அவர் கர்த்தர் பக்கமாய் தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ விசுவாசம் என்பது இந்த சாமுவேலுக்குள்ள அது அருமையாக செயல்படுகிறது. விசுவாசம் இந்த சாமுவேலுக்குள்ள இன்றைக்கல்ல, அவங்க தாயானவள் அன்னாள் அந்த விசுவாசத்திலேயே அந்த தாயை அவனை வளர்த்து. ஆமாம், அந்த விசுவாசம் அங்கே குடும்ப எதிரிகளால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களால் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையில் மத்தியிலையும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகாமல், அவர் சோர்ந்து போகாமல், அவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அங்கே எல்லாம் விசுவாசம் கிரியை செய்யும். ஆனால் இப்படிப்பட்ட
சாமுவேலுக்கு இருந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கடந்து போகும் பொழுது, பலவிதமான சோதனைகள் மத்தியில் கடந்து போகும் பொழுது, நம்முடைய விசுவாசங்கிற நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அது நமக்குள்ளே எப்படி செயல்படுத்துகிறோம், அது எப்படி நாம் காரியங்களை விசுவாசத்தை கொண்டு செயல்படுத்துகிறோம் என்பதை நாம் ஒரு விசையாய் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில விண்ணப்பங்களுக்காக இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்மளை தேசத்தில் மறுபடியும் பரவி கொண்டிருக்கிற விஷ காய்ச்சல்கள் பரவுது, மறுபடியும் கொரோனா வருவது சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் மறுபடியும் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் விஷ காய்ச்சல்கள், ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் மறுபடியும் கொரோனா வைரஸ் பரவுதுன்னு சொல்லி, ஆண்டவரே மறுபடியும் கொரோனா வைரஸ் அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் முகக்கவசம் அணியணும், மறுபடியும் கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், தேவன் இந்த நிலைமையை மாற்றுங்க. எங்கள் தேசத்தில், விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டில் மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் பரவாமல், விஷ காய்ச்சல்கள் பரவாமல், ஆண்டவரே ஒருவேளை அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஆண்டவரே அதிலிருந்து ஜனங்கள் சுகமடைய, விடுதலை அடைய, ஆண்டவரே மறுபடியும் இப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் பரவாதபடி அது தடுத்து நிறுத்தப்பட, கவர்மெண்ட்டு சரியாய் இந்த நாட்களில் சரியாய் அவங்க காரியங்களை ஆண்டவரே சரியாய் செயல்படுத்த, ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸோட அதிக வீரியங்கள் பரவாமல் ஆண்டவரே அது சரியாய் கட்டுக்குள் வைப்பதற்கு சரியான சட்டத்திட்டங்கள் இயற்ற ஆண்டவரே தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. தேவனே, நீர் பொறுப்பெடுப்பீராக. எங்கள் தேசத்தை, எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். விசுவாச மக்கள், இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் படித்தது போல ஜனங்கள் சாமுவேல் சொல்லை கேட்க மனதில்லாமல், ஆமாம் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் என்று அப்படி மனம் போன போக்கில் போகிற அப்படிப்பட்ட விசுவாச மக்களை ஆண்டவர் தேவன் பக்கமாக திருப்பும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியர்கள் வார்த்தையை கேட்காம, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காம, கடிந்து கொள்ளுதலை கேட்காம, ஆலோசனை கேட்காம, தங்கள் சுய இஷ்டம் போல வாழணும்னு நினைக்கிற ஆண்டவரே விசுவாச மக்களை ஆண்டவர் தேவன் உன் பக்கமாக திருப்பும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். அவருக்குள்ள ஆண்டவரே அந்த உணர்வை தரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உலகத்தார்களைப் போல வாழாமல் நாங்கள் சாட்சியாய் வாழ, நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே நாங்கள் தேவனை ஆண்டவரே இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க, ஆண்டவரே சபைக்கு போகிறோம் நாங்கள் சாட்சியாக வாழணுங்கிற அந்த உணர்வு இருக்க, ஆண்டவரே தேவன் அந்த ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். மனம் போன போக்கில் போகாமல் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது ஆண்டவரே நாங்கள் அதன்படி தான் வாழ்வோம், அதை அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வோங்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் விசுவாச மக்களை ஆண்டவரே நல்ல விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாக, விசுவாசத்தில் அவர்கள் ஆண்டவர் வல்லவர்களாய் மாறும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தார்களைப் போல வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தார்களுக்கும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சாட்சிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக சாமுவேலைப் போல இன்றைக்கி பல பிரச்சனைகளோடு கடந்து போயிட்டுருக்கு ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பல பிரச்சனைகளோடு ஊழியர்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு உண்டு, ஒரு குடும்பம்தான். ஆனால் ஊழியர்களுக்கு விசுவாச மக்கள் எல்லா குடும்பங்களும் அவங்களுக்கு குடும்பத்தை போல, விசுவாச மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ அவ்வளோ பிரச்சனைகளும் அவங்க தான் ஆலோசனை கொடுத்தாகணும். ஆமாம், அவங்க எவ்வளோ நெருக்கத்தில் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ இது மட்டுமல்ல விசுவாச மக்களுக்கு பிரச்சனைகள்லாம் சரிப்படுத்தணும். ஆமாம், குடும்பத்தை கட்டி காக்கணும், விசுவாச மக்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லணும். ஆமாம், ஊழியங்களை செய்யணும், ஜனங்களை விசாரிக்கணும். ஆமாம், எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை தான், ஆனால் ஊழியர்களுக்கு 1008 வேலைகள், பல வேலைகள். ஆமாம், நம்ம நினைக்கிறோம் ஊழியர்கள் சுகமாக தானே போயிட்டு வராங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க வண்டியில் பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. ஆமாம், நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம வெளியில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் கடவுள் வைப்பார். ஆனால் அவங்க எத்தனை பிரச்சனைகளை,
எத்தனை விசுவாச மக்களுடைய காரியங்களை அவங்க சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஆலோசனை அவங்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி அவங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆமாம் வீட்டு காரியத்தை பார்க்கணும், சபை காரியத்தை பார்க்கணும், ஊழியங்களை பார்க்கணும், எவ்வளோ வேலைகளை அவங்க பார்க்க வேண்டியிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவள் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே இருளான சூழ்நிலை இருக்குமானால், பிரச்சனையான சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவரே அதை கடந்து போவதற்கு கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதாகப்பா. ஆண்டவரே அவளை இன்னும் விசுவாசத்தில் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே மோது கிருபை அவளுக்கு போதுமானதாக இருப்பதாக. ஆண்டவரே நல்ல ஆவியானவர் அவளை செம்மையான வழியில் நடத்தி ஆண்டவரே தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுங்க, நல்ல விசாலங்களை கர்த்தர் தருவீராக. நெருக்கத்திலிருந்து உன்னை நான் விசாலம் வைப்பேன் என்று சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்க ஊழியர்களுக்கு கர்த்தர் விசாலத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே அவர் மகிமையாக நடத்துவீராக, ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. இது அப்படி செய்ய போகிறதுக்காக செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமேன். வருகிற புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம், வருகிற மாதத்தில் நடக்க போகிற வாக்குத்தத்தை ஆராதனை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உணாது நடக்கிற ஆராதனைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும், வாக்குத்தத்தை ஆராதனை ஆசீர்வதிக்கணும், புதிய ஜூலை மாதம் நடக்கிற எல்லா ஆராதனைகள் சபையில் நடக்கிற கூட்டங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. தேவ ஜனங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு ஆராதனைக்கு முன்பதாகவே வந்து கலந்து கொள்வதற்கு, லேட்டாக வராமல் சீக்கிரமாக வந்து கத்தருடைய ஆராதனை கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவர்கள் ஒன்றாந்தேதி நடக்க போகிற வாக்குத்தத்த ஆராதனைகள், ஆண்டவரே ஞாயிற்று நடக்க போகிற ஆண்டவரே திருவிருந்து ஐக்கிய ஆராதனைகள், ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே சபையில் நடக்க போகிற எல்லா ஆண்டவரே வேதபட வகுப்புகள், ஆண்டவர் உபவாச கூட்டங்கள், பெண்கள் பிரேயர், ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் மகிமை அடைவீராக. ஒவ்வொரு கூட்டங்களையும் சபை நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆண்டவரே தேவ ஜனங்கள் விசுவாச மக்கள் ஆர்வமாய் கலந்து கொள்ள, ஆண்டவரே ஆன்லைன் பிரேயரில் எல்லா ஜனங்களும் ஆன்லைன் பிரேயர் கலந்து கொள்ள, சபையில் கூடுகிற கூட்டங்களில் எல்லா ஜனங்களும் ஐக்கியப்பட்டு ஆராதிக்க வர ஆண்டவரே தேவன் ஜனங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக, ஆண்டவரே தேவன் அவர்களை ஆண்டவரே தட்டி எழுப்பும்படியாக, அவர்களை ஆண்டவரே அந்த உற்சாகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், தொடர்ந்து பொறுப்படுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேசத்தில் இருக்க எல்லா ஊழியர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தேசத்தில் இருக்க ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. கர்த்தர் ஊழியர்களை ஆசீர்வதிங்க, வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாக எங்கள் ஃபாதர் பெர்க்மான் சப்பாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், அவரை ஆசீர்வதிங்க. அவர் மூலமாய் ஆண்டவரை வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே தேவனுடைய பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை இன்னும் மகிமையாக நடத்தும்படியாக ஆண்டவரே அவர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் வெளியிடுகிற ஒவ்வொரு ஆண்டவர் புதிய பாடல்களும் ஆண்டவரே ஜனங்களுக்கு தேசங்களுக்கு அது கடந்து செல்லும்படியாக, ஆண்டவரே அது அநேகரை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக, அநேகரை விசுவாசங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே இது அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் அப்பா ஃபாதர் பெர்க்மான் அப்பாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அதே போல எல்லா ஊழியர்களையும் கதை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி நீர் மகிமை அடைமடியாக ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் கிராமங்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக, பட்டணங்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக, அங்கே நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் தடையில்லாமல் ஊழியங்கள் நடைபெறுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக. மதவாத எதிரான காரியங்கள் ஊழியங்களுக்கு தடையாகிறாதபடி தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே விசேஷமாக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கிராம ஊழியங்கள், ஆண்டவரே பட்டணங்கள் தோறும் வீடுகள் தோறும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தடை இல்லாமல் நடக்க ஆண்டவரே டிவியில் நடக்கிற ஆண்டவரே ஊழியங்கள், ஆண்டவரே எல்லா திருப்பிரசங்கங்கள், ஆண்டவர் வீட்டு ஜெப கூட்டங்கள், ஆண்டவரே வீடு சந்திப்பு ஊழியங்கள், திருப்பிரசங்க ஊழியங்கள், ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அதில் தேவன் நாம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே புதிய புதிய ஜனங்கள் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையில் சேர்க்கப்படும்படியாக, சபைகள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடையும்படியாக, சபையில் ஆண்டவரே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாக, ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இடம்பத்திலேயேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த சபையிலுடைய எல்லைகள் பெரிதாக்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை எங்கள் கண்கள் பார்ப்பதாக, ஊழியங்களில் ஆத்தும அறுவடை அதிகமாக இருப்பதாக, ஆண்டவர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே விசுவாச மக்களையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. அறிவிப்பு வருகிற 1ஆம் தேதி ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலை ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை நம்ம ரவி மினிகாலில் நடைபெறும். அதே போல் மாலை மேலப்புதூரில் வழக்கம் போல் வாக்குத்தத்த ஆராதனை அந்த சபையில் நடைபெறும். தவறாமல் தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் அரசாங்க சட்டத்தின்படி அதற்கு இணங்கும்படி யாவர் வரும்பொழுது முகக்கவசம் அணிந்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் யாவரும் முகக்கவசம் அணிந்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் இந்த வேதபாட வகுப்பு மூலம் வகுப்பில் விஸ்வ சாமுவேலுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை குறித்து இந்த நாளில் எங்களோடு பேசினீங்க. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே சாமுவேல் பயப்படலை, விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், விசுவாசத்தினால சாமுவேல் ஆண்டவரே கர்த்தாவே அவர் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார், விசுவாசத்தினாலே கீழ்ப்படுகிறார், விசுவாசத்தினாலே ஆண்டவரே அவர் சுயமாய் முடிவெடுக்காமல் ஆண்டவரே சுயமாய் முடிவெடுக்கலை, ஆண்டவரே கர்த்தர் பக்கம் கர்த்தர்பட்சமாய் ஆண்டவர் கர்த்தருக்கு அதை அந்த காரியங்களை தெரிவிக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே சாமுவேல் செய்த காரியங்களுக்காக பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் சாமுவேல் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தினாலே ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் ஆண்டவரே செய்ய ஆண்டவரே நீர் கிருபை செய்து ஆண்டவரே செய்ய வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரே காரியங்களை ஜெயமெடுக்க, காரியங்களை நடப்பிக்க, விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவனுங்களுக்கு பலனை தரும்படியாக, விசுவாசத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படியான இருதயங்களுக்கு உண்டாக ஆண்டவரே அதில் நாங்கள் பெருக தேவனுங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவரே, இந்த நேரில் இணைந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அநேகர் பல விண்ணப்பங்களோடு தேவைகளோடு இருப்பாங்க ஆண்டவரே. தேவன் அவர்களுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவரே தேவன் சந்திக்கும்படியாக, அவள் விண்ணப்பங்களெல்லாம் வேண்டுதல்களாக கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு இருப்பார்களானால் இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவளை நிரப்புவதாக ஆண்டவரே. அந்த சோர்வுகள், பலவீனங்கள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளும் மாறிப்போவதாக கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை, மகிமையான காரியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.